நமது நாட்டில் சமூக ரீதியான அளவான குடிப்பழக்கம் இல்லை. குடிவெறியும் அதற்கு அடிமையாகும் வண்ணமும் மதுக்கடைகள் அரசால் நடத்தப்பட்டு மக்கள் போதைக்கு அடிமையாகிறார்கள். அன்றாட வருமானத்தில் பாதியை டாஸ்மாக்கில் கொட்டுகிறார்கள். பாலியல் வன்முறை மட்டுமல்ல, பல்வேறு குடும்ப வன்முறைகளுக்கும் டாஸ்மாக் கடைகள் காரணமாக இருக்கின்றன. எனவே இவை தயவுதாட்சண்யமின்றி மூடப்பட வேண்டும். ஆபாச இணையதளங்கள் ஆண்ட்ராய்டு காலத்தில் அனைவரும் பார்க்கக்கூடிய விதத்தில் இருக்கின்றது. இவற்றை முற்றிலுமாக தடை செய்ய வேண்டும். அதே நேரம் இது தொழில்நுட்ப ரீதியாக சாத்தியமில்லாமலும் இருக்கிறது. அதன் பொருட்டு ஆபாச படங்கள் குறித்தும் அது ஏற்படுத்தும் உளவியல் பாதிப்பும் யதார்த்தமான காமத்தை அதீத காம வெறியாக மாற்றும் அதன் பரிணாமங்களை மக்களுக்கு விளக்கும் வண்ணம் சுகாதாரத்துறை வெகு மக்களுக்கான கவுன்சிலிங் பிரச்சாரங்கள் செய்ய வேண்டும். நமது தளத்தில் ஒரு ஆபாச நடிகையின் பார்வையில் அப்படங்கள் எப்படி கொடூரமாக எடுக்கப்படுகின்றன, அது பார்ப்போரிடையே என்ன வகையான நோயை உருவாக்குகின்றன என்ற ஒரு தொடர் இருக்கிறது. அத்தகைய கட்டுரைகள் வீடியோக்கள் சமூக ஆர்வலர்களால் அதிகம் படைக்கப்பட வேண்டும். பார்ப்பனிய சமூக வழக்கத்தில் இருக்கும் இந்தியாவில் ஒரு பெண்ணை உடமையாக பார்க்கும் நடத்தை பொதுவில் ஆண்களின் ஆளுமையின் ஒரு அங்கமாகவே இருக்கிறது. இதுவே காதலிகளை கொலை செய்வது, ஆசிட் வீசுவது, எரிப்பது போன்ற குற்றங்கள் நடப்பதற்கான அடிப்படையாக இருக்கிறது. இதற்கு தோதாக காதல் என்பதே ஒரு பெண்ணை அடிமைப்படுத்தும் கலை என சினிமாக்கள் போதிக்கின்றன. எனவே காதல், பாலியல், பெண்ணுடல், ஆண் பெண் சமத்துவம் போன்ற தலைப்புகளில் பள்ளி இறுதி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கான கட்டாய பாடமாகவோ கவுன்சிலிங்காகவோ நடத்தப்பட வேண்டும். பெண்ணை இழிவுபடுத்தும் இலக்கியங்கள், சினிமாக்கள், ஊடக செய்திகள், ஊடக நெறிமுறைகள் அனைத்தும் சமூக ஆர்வலர்களால் அவ்வப்போது அம்பலப்படுத்தப்பட வேண்டும். பள்ளி கல்லூரி மாணவர்களிடையேயும் இளைஞர்களிடையேயும் விதவிதமான போதைப் பொருள் பயன்படுத்தும் பழக்கம் அதிகரித்து வருகிறது. இந்த போதைப் பொருட்களை தடை செய்வதோடு அவற்றை விற்போரின் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இது குறித்தும் மாணவர்களுக்கு கவுன்சிலிங் வகுப்புகள் கட்டாயமாக்கப்பட வேண்டும். போதைக்கு அடிமையாகும் இளைஞர்கள் வன்முறை செய்வதில் எந்த எல்லைக்கும் செல்ல வாய்ப்பு இருக்கிறது. பெண் மாணவர்கள், இளைய பெண்கள் அனைவருக்கும் தற்காப்பு பயிற்சியை பள்ளி கல்லூரி காலத்தில் கட்டாயமான உடற்பயிற்சியாக மாற்ற வேண்டும். ஒரு பெண் தன்னை சிந்தனை ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் காத்து கொள்ளும் வண்ணம் களப்பயிற்சிகளும் கருத்து ரீதியான கவுன்சிலிங்குகளும் கட்டாயம் நடத்தப்பட வேண்டும். பாலியல் வழக்குகளை 10/11 எடுக்கும், உண்மையில் எடுக்காமல் அலைகழிக்கும் போலீஸுக்கு கவுன்சிலிங் வகுப்புகள் நடத்தப்படுவதோடு அவர்கள் கடமையில் தவறும் பட்சத்தில் கடும் நடவடிக்கைகள் தண்டனைகள் அளிக்கப்படும் வண்ணம் காவல்துறை மாற்றப்பட வேண்டும். காவல்துறையிலேயே பெண் காவலர்களுக்கு இழைக்கப்படும் பாலியல் கொடுமைகள் எண்ணிலடங்காது. இதற்கும் கடுமையான சட்டமும் துறை ரீதியான கண்காணிப்பும் ஏற்படுத்தப்பட வேண்டும். மேலும் ஒரு வார்டு அளவில் அந்த பகுதியின் காவல்துறை குறித்த புகார்கள், குறைகள், ஆலோசனைகள் மற்றும் விமர்சனங்கள் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கும் வண்ணம் மாத கூட்டங்கள் நடத்தப்பட்டு அதில் காத்திரமான விஷயங்களுக்கு காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். பொதுவில் மக்களுக்கு காவல்துறை மீது ஒரு பயம் இருந்தால்தான் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கும் என்று பலரும் கருதுகிறார்கள். இல்லை, மக்கள் மீது காவல்துறைக்கு பயம் இருந்தால்தான் சட்டம் ஒழுங்கு சரியாக பயணிக்கும். பாலியல் வழக்குகள் குறித்த சட்டங்கள், நீதிமன்றங்கள், வழக்கறிஞர்கள் அடங்கிய நீதித்துறையின் செயல்பாட்டை துரிதமாகவும் மக்கள் நம்பும் விதமாகவும் செயல்படும் வண்ணம் மாற்றியமைக்கப்பட வேண்டும். பெண்கள் பணி செய்யும் இடத்தில் நடக்கும் பாலியல் துன்புறுத்தல்களை கண்காணித்து கடுமையான நடவடிக்கை எடுக்கும் வண்ணம் அரசு மற்றும் தனியார் அலுவலகங்களில் ஏற்கனவே ஏட்டளவில் இருக்கும் விசாகா கமிட்டியின் கட்டமைப்பையும் அதிகாரத்தையும் அதிகமாக்கி அதை உருப்படியான கமிட்டியாக மாற்ற வேண்டும். இறுதியாக நாளொன்றுக்கு 15 மணி நேரம் வேலை பார்த்தே ஆக வேண்டும் என்ற மறுகாலனியாக்க வாழ்க்கை முறையை மாற்ற வேண்டும். 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேர ஓய்வு, 8 மணி நேரம் சமூக பொழுதுபோக்கு என்பது அனைவருக்கும் கிடைக்கும் வண்ணம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். ஏனெனில் இத்தகைய கடுமுழைப்பு தொழிலாளிகள்தான் தமது வேலை நிமித்தம் இயல்பாக போதை மற்றும் மது போன்றவற்றை நாட வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள். இவை அனைத்தையும் செய்ய முடிந்தால் பாலியல் வன்முறைகளை தடுக்கும் வழிகளை சமூகம் கண்டறியும்.